திடீர்னு பேச்ச பாதியில் நிறுத்தின அவரு ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டில் தண்ணியை எடுத்து தலையில ஊத்தி கூல் பண்ணிக்கிட்டாரு. தொண்டர்கள் ஓன்னு கத்தி ஆரவாரம் செஞ்சாங்க. கர்மிய காஃபி. மூல கோளாறு உள்ளவ லூசு பாயா, லூசு பாயலா. இப்ப எதுக்கு தலையில தண்ணி ஊத்திட்டீங்க? பயத்துல ஒண்ணுக்கு வந்துருச்சு, அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக வாட்டரை ஊத்தி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு தண்ணி ஊத்துனேன்னா எல்லாரும் தலைமுழுகிறேன். எதிர்கட்சி இல்ல, எதிர்கட்சியில இருக்கவே தலைமுழுகிறேன். என் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே தலைமுழுகிறேன். நானு ஒண்ணுடா நாமளா, இனிமே நாம பேச்சுக்கு இடம் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற, நீங்க வேற. ராஜா, ஏதோ புத்தி கட்ட நாய ஒரு யாம பேசிவிட்டான். இதுக்காக பொசுக்குன்னு கோவப்பட்டீங்களையா? அது மட்டும் இல்லாமல் நான் எப்போல்லாம் தண்ணி தலையில் ஊற்றுறனோ அப்போல்லாம் பொய் சொல்ல போகிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, இந்த தர தேர்தலில் நம்ம தான் ஜெயிக்கிறோம். புரியுதா? நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அக்னிபாத் வீரன், அக்னிபாத் ஏமாத்திட்டாங்க கான்ட்ராக்ட் வீரன். நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் அக்னிபாத்தே ஒழிக்கிறான். ஆ, ஒழிக்கிறான் சத்தியமா? உனக்கு நல்ல வேலையை நான் வாங்கித்தரான். ஓகே, புரியுதா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நுணலும் தன் வாயால் கெடும். அதாவது நீங்க இந்த சென தவளையை பார்த்துருக்கீங்களா? அதாவது பிரெக்னென்ட் தவளை மழை காலத்துல சும்மா இருக்காது. என்ன பண்ணா ஏதாவது ஒரு சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கும். ஐயோ ஐயோ, என்ன சொரி நாயனே, சொரி நாயா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி கத்திக்கிட்டு தானா மாட்டிக்கும் பாம்பு கிட்ட போய். அந்த மாதிரி தொக்கா மாட்டிக்கிட்டாரு இங்க ஒருத்தர். என்ன மூஞ்சில மூக்கியங்கானா முடியங்கானா? யோ, மூஞ்சி இங்க இருக்கியா? இருக்கா? இருக்குன்னு எழுதி போடுறான், வலிச்செடுத்த மாதிரியே இருக்கு. நம்ம டி ஜெயக்குமார் அவர்கள். அதாவது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி குடு 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 குடுன்னு எப்போவாது திரு அண்ணாமலை அவர்கள் பேசினா உடனே நடுவில் வந்து நான் வந்து அதிமுகவின் மாண்பை காப்பாத்துறேன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் வந்து வாயை கொடுத்து மாட்டிப்பார். தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்ற போறேன், சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். சொல்லுவார் அவர்கிட்ட, டேய் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன்ல, அதே மாதிரி நீயும் இருன்னு. அது கேட்காம போய் கிட்னியை பறி கொடுத்துட்டு வந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றியெல்லாம் ஏதாவது பேசி நீ பார்த்துவீங்களா? கப்பு சுப்புன் இருக்காரு. வருது, எனக்காக நீங்க என்ன செய்வீங்களா? என்ன வேணாலும் செய்வீங்களா? நீ அறிக்கை விடு. ஆமா ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், ஜூன் 4 தேதி அதிமுகவுக்கு டண்டனக்கா டனக்கணக்கா தான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கேவலமான பர்ஃபார்மன்ஸாக இருக்க போதுங்கிறதும் தெரியும். அதனால அவர் வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. யாரை பற்றியும் சொல்லலை, எல்லா கட்சியோடையும் அடுத்து போய் கூட்டணி வைக்கணும். நம்ம எதுக்கு யாரையாச்சும் பிடிச்சி திட்டிக்கிட்டு? ஆக, அனைத்தும் மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். ஆனால் இங்கே நான் ஒரு அரசியல் வியாதி அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு வேண்டி நம்ம தி ஜெயக்குமார் அவர்கள் வந்து சில ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. துண்டா மாட்டிக்கினாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்ல விரும்பல, அவர் பாணியில நீங்களே கேட்டு வாங்களேன். எடுத்துக்காம இங்க பாக்கலாம். நானு அரசியல இருந்து நான் வந்து விலகுறேன். நானு கர சேவைக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா? இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டீங்களே, மாட்டிக்கிட்டானா? ஆமாண்ணே. என்ன சொல்றாரு? கர சேவைக்கு மேடம் ஜெயலலிதா ஆள் அனுப்ப சொல்லியிருந்தா நான் வந்து உடனே அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்றாரு. என் தகப்பனை 6 காணோம், நானும் தேடிட்டு தான் போறேன். அதுக்கு அதுக்கு இத்த பெரிய லைட்டு, அந்த நாய் இவ்வளவு பெரிய லைட்லயே டிம்மா தாண்டா தெரியவா? நீ என்ன நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு போயண்டா. நீ சிந்துன்ற பொண்ணை மாசமாக்கி புள்ள கொடுத்துட்டு அவங்க ஆத்தாலையும் மேட்ரு முடிக்க தனியா கூப்பிட்ட ஆளு நீ. போங்கப்பா. என்ன போங்கப்பா?
நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாயி வழுக்க உந்துன மட்டும் நம்ப மாட்டேன்டா பேப்பர் வெட்டி தலையா. இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான் தெரியும்டா, தெரியும்டா, தெரியும்டா. இவர் சொன்ன உடனே நம்ம என்ண பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை, அதாவதுங்க திரு அண்ணாமலை அப்படிங்கிறவரு சும்மா ஏதோ போற போக்கில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆள் கிடையாது. நான் பேச மாட்டேன், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேச மாட்டேன், ஆதாரத்தோடு தான் பேசுவேன், காரணம் நான் கலைஞருடைய மகன். அந்த மாதிரி ஆள் கிடையாது, எல்லாத்துக்கும் புள்ளி விவரங்களோடு தரவுகளோடு கொண்டு வந்து வைக்கக்கூடிய நபர். திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது தவறு, இந்த மாதிரி மேடம் ஜெயலலிதா அவர்கள் சொல்லவே கிடையாதுன்னு. பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க, படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. எல்கே அத்வானி அவர்கள் இதை வரவேற்றிருக்காங்க. உடனே எல்லாருமே வந்து பாருங்க, இது மாலை முரசு போட்டது திமுக காரன் சொன்னது அப்படியே எடுத்து சொல்றீங்களேன்னு. அட முட்டா பசங்களா, கொஞ்சமாவது படிங்கடா. ஐயோ முட்டாள், எது முட்டாளா இப்ப பாருயா. அந்த கேபி முன்னுசாமியை என்ன சொல்லியிருக்காரு, அம்மா கர சேவைக்கு போக சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்மளையா அந்த விஷயத்தையும் இங்கே போட்டிருக்கோம். இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுதே கர சேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டவர். நிறைய சங்கிகள் இப்ப பயங்கரமா கொண்டாடி முனுசாமி அவர்கள் சொல்லும் போது சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் இபிஎஸ் அவர்கள் ராமர் கோயிலுக்கு இன்னும் போகலை அப்படிங்கிற கேள்விக்கு உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட பொசிஷன், அவங்களோட கட்சியோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ தான் மேடம் ஜெயலலிதா அவர்கள் கரசேவிக்கு போய் சொல்லியிருக்காங்கன்னு அவரே சொல்கிறாரு. ஏயோ, உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதித்து உன்னை மாதிரி நாலு மாமே இருந்தால் போதும், நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முதுகில் குத்திட்டில்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறார், ஏன் இபிஎஸ் அவர்களால் போக முடியல அப்படிங்கிற காரணத்தையும் விளக்கிறார் அவர். வேற ஒன்றும் இல்லைங்க, எங்கள் தலைவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, மூட்டு வலி, அதனால் அவரால் போக முடியல அப்படிங்கிற மாநில. பக்கத்தில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மூட்டு வலி வந்து 15 வருஷம் ஆகுது, வாட்ச்மேன் டியூட்டி கூட போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு வேதனையில் இருந்துனுங்க. பங்கஜ கஸ்தூரி ஆர்த்தோ ஹெர்பல் மாத்திரை சாப்பிட்டேனுங்க, இப்போ எந்த வலி இல்லைங்க. வேலைக்கு போய் பிள்ளைகளை எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரி என் உடம்பு நல்லா திம்ப கொடுத்துருக்குங்க. பங்கஜ கஸ்தூரி ஆர்த்தோ ஹெர்ப் டேப்லெட்ஸ் மூட்டு வலிக்கு நிவாரணம். இவரும் அதான் சொல்லியிருந்தாங்க, மூட்டு வலி முதுகு வலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க அப்படின்னா, தவழ்ந்துகிட்டே போய்கிட்டு இருந்தா மூட்டு வலி வராம என்ன வரும், எந்திரிச்சு நிமிந்து நடக்க சொல்லுங்கயா அவரை. ஐயோ ஐயோ, நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க, இனிமே பாடியே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்க 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 வா. அடியா அடியா. படைக்கு படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிராத, குணகேசல் உள்ள போயிருவே. அங்க